வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ட்ரை கலர் பால்கோவா. நட்ஸ் போட்டு ரொம்பவே டேஸ்டியான சுவையான பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு டிஃப்ரெண்டான மல்டி கலர் பால்கோவா. அதுக்கு தேவையான பொருட்கள் பால், பால் ஒரு அரைக்கப் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கப்பில் பால் மிதமான சூட்டில் இருக்கட்டும். மில்க் பவுடர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நெய் 4-5 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் அரைக்கப் எடுத்திருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி துருவிட்டு அதை லைட்டாக வானலியில் அந்த ஈரம் போக வறுத்து வச்சுக்கோங்க ட்ரையாக. மில்க் மெய்ட் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது வந்து நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் கிரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நெய் 4 ஸ்பூன் விடுறேன். நெய் கொஞ்சம் காஞ்சதும் பால் அதுல சேர்க்கணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பால் அதுல ஊத்துறேன். அடுத்தது மில்க் பவுடர் போடுறேன். ஒரு கப் மில்க் பவுடர். மில்க் பவுடர் போட்டுட்டு கட்டி இல்லாம கலக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மில்க் மெய்டை போட்டுக்கோங்க. மில்க் மெய்ட் போட்டுட்டும் நல்லா கலரி விடுங்க. இது கம்மி ஃபிளேம்ல வச்சு இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விடுறேன். இது நல்லா திரண்டு வர வரைக்கும் நீங்க கலரி விட்டுட்டே இருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும், ஒட்டாம வரணும். இதுக்காக நீங்க இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட இது மாதிரி நல்லா கலரிக்கோங்க. இப்ப நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணோம். அதுக்காக 3 பவுல்ல ஈக்குவலா நம்ம இதுல ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலா 3 பவுல்ல நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த ஃபுட் கலர் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு ஸ்பூன் பால் விட்டு கரைச்சிட்டு இப்போ இந்த ஒரு கப் எடுத்து அகைன் இந்த பேன்ல போடுறேன். இப்ப இந்த கிரீன் கலரை இதுல ஊத்திட்டு திருப்பி நம்ம ஸ்டவ்ல கொஞ்ச நேரம் வச்சு எடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு. இது அதே மாதிரி பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 1/4 இந்த மாதிரி கிரீன்ல பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதுல இது போல பால் போட்டு கரைச்சிக்கோங்க. இன்னொரு 1/4 எடுத்து வச்சதுல போட்டுட்டு ஸ்டவ்ல அதே போல இதையும் மிங்கிள் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல நான் பட்டர் பேப்பர்ல கொஞ்சம் கீ தடவி இருக்கேன். இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு கலர்து. அதை நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனா பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஃபுட் கலர் சேர்க்காத அடுத்த செட்டு நம்ம கலக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் இந்த ஃபுட் கலர் கலக்காத நார்மல் பால்கோவா போட்டுட்டேன். தேர்ட் லேயரா நெக்ஸ்ட் லேயர் இந்த கிரீன் கலர் சேர்த்த ஃபுட் கலரோடு இந்த பால்கோவாவை சேர்த்துடுறோம். இதை அதே போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோடனே கொஞ்சம் செட் ஆகும். செட் ஆன உடனே கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். பாருங்க, 15 மினிட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த பட்டர் பேப்பரோட நம்ம வெளியே எடுத்து ஒரு பிளேட்ல ஆப்போசிட்டா கவுக்கலாம்.
இங்க பாருங்க நம்ம டெலிஷியஸான ட்ரை கலர் பால்கோவா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் இது மேலே அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க இது டெக்கரேஷன்காக தான் இந்த நட்ஸ் பாதாம் பிஸ்தா முந்திரி அண்ணா உள்ள நல்லா கொஞ்சம் பிரஸ் பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல டைமண்ட் ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ உங்களுக்கு அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீசஸ் பண்ணிக்கோங்க அப்படி இது ஒட்டி வந்துச்சுனா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க கத்தியில கத்தியில கட் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல நம்ம ஸ்வீட்ஸ் கட் பண்ணியாச்சு மேல வேணும்னா நட்ஸ் உங்களுக்கு அந்த பாதாம் பிஸ்தா அந்த நட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா அது அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்வீட் இது எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ